ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து பேச தான் போகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹாப்பியாக ஒரு என்ஜாய்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்ல போகிறேன். பிகாஸ் ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த மாதிரி வந்து இல்லை, பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி நான் வந்து மாற்றிக்கிட்டேன். அது எதனால் நான் என்னென்ன செஞ்சேங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை இல்லை இருக்கும், இல்லாமல் வந்துட்டு இருக்காது. சில பேருக்கு சின்ன பிரச்சனை இருந்து உடனே முடிஞ்சிடும், சில பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு எல்லாமே இருந்து பிரச்சனையாக இருக்கும், சில பேருக்கு ஒன்றுமே எதுலேயுமே போகாமையும் வந்து பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற ஒரு சில இதை ஃபாலோ பண்ணேன். ஸோ எனக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே வந்துட்டு கிடையாது, ஜஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. பிகாஸ் எனக்கு என்னோடய பேரண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரே ஒரு சன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வைஸில், எங்கள் மதர் சைட் ஃபேமிலி வைஸில், ஃபாதர் சைடு அந்தளவுக்கு இன்கார்பரேட் பண்ண மாட்டேன். மதர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மதரோட சிஸ்டர் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் எனக்கு பிரதர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ அவங்களோட தான் அதிகம் நான் வந்து இது பண்ணுவேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிரதர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. என் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆள் தான் என் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு. ஸோ நான் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இது பண்ணாலுமே கண்டிப்பாக எனக்குண்டு ஒரு டைம் ஸ்பேஸ் வந்து நான் ஒதுக்குவேன். அதாவது என்ன நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, என்ன நான் ஹீல் பண்ணுறதுக்கு, எனக்கு நான் செல்ஃப் கேர் வந்து பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின் கேராக இருக்கட்டும், என்னோடய ஒரு புக்ஸ் வந்து நான் ரீட் பண்ணுவேன். இப்போ ஒரு 4 to 5 இயர்ஸாக நான் புக் வந்து ரீட் பண்ணுறேன். உண்மையிலே அது நல்ல சேஞ்சஸ் எனக்கு வந்து கொடுத்துச்சு, ஓகேவா? அந்த புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே என்ன நான் செல்ஃபாக வந்து ஹீல் பண்ணுவேன். மியூசிக் வந்து கேட்பேன், மீன்ஸ் பாட்டும் கேட்பேன். நான் படம்லாம் அந்தளவுக்கு வந்து பார்க்க மாட்டேன், ஒரு எதுவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதெல்லாம் வந்துட்டு பாட்டு வந்து கேட்பேன். சில சமயம் மியூசிக்ஸ் மட்டும் வரும்ல, நேச்சுரல் சவுண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டு நான் என்னை ஹீல் பண்ணிக்குவேன், வாக் பண்ணுவேன். ஸோ காமான இடங்களில் வந்து வாக் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவேன். அட் த சேம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னை நல்லாவே இந்த ஹீல் பண்ணும். ஸோ ஹீல் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக என்னோடய மைண்ட் அண்ட் மூடை வந்து ஹாப்பியாக வந்து வச்சுருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பழக்க வழக்கம்லாம் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேவையில்லாத விஷயத்தில் போய் நான் வந்து தலையிட மாட்டேன். அதாவது ஒரு நியாயமான விஷயங்கும் போது நான் தலையிடுவேன், அநியாயமான விஷயம் சும்மா தேவையில்லாமல் ஒரு பார்வைக்காக நடக்குதுங்கும் போது நான் வந்து அதை பெருசாக வந்து கண்டுக்கிறவே மாட்டேன். பிகாஸ் அது நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை நமக்கே தான் வந்து திரும்பும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு தேவையானது நியாயமானதுன்னா போங்க, தேவையில்லாது ஒரு ஷோ பண்ணி பண்ணுறது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறதுக்கெலாம் வந்து தயவுசெய்து வந்து நுழையாதீங்க நீங்கள் வந்துட்டு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக நமக்கு வந்து வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸை வந்து அதுவுமே நமக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் வீட்டில் செய்கிற சாப்பிட்றத நான் வந்துட்டு அதிகமாக வந்து சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிறோங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பயிர் வகைகள், நான் ஏற்கனவே வாட்டர் ஈட்டிங் இடையில நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இது பண்ணும்போது நல்ல ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு தான் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து என்னோடய ஃபேமிலியோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இருக்கிற கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இந்த வெளியே போகிறது, ஒர்க்குக்கு போகிறது, ஸோ அந்த டைம்லேயும் வந்து படுத்துருவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எல்லோரும் இருப்பாங்க, பட்டு அவங்களோட அருமை தெரியாமல் வெளியே போயிடுவாங்க. பின்னாடி நாளை இல்லைன்னு போகும்போது அது அருமை வந்து தெரியும். ஸோ அப்படிலாம் உள்ளவங்க நிறைய பேர் நான் வந்து பார்த்துக்கிறேன். என் ஃபேமிலி இருக்கும்போது நல்லா டைம்ஸ் பண்ணி அவங்களோட மிங்கிள் பண்ணி எப்பவும் ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருங்க. ஸோ அதே நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். நாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலின்னு சொல்லி பார்த்தா எனக்கு முதல்ல வந்து ஃபேமிலி தான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு ஈக்குவல்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எனக்கு வந்துட்டு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2017 தான், 18 நினைக்கிறேன், அப்போ தான் 2018 தான் எனக்கு க்ரியேட்டாக வந்து ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு நானும் டீப்பாக அட்டாச்மெண்ட் வந்து வச்சுக்கிற மாட்டேன். அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எனக்கு யாரும் அது கிடையாது. நான் அது அந்தளவுக்கு சேர்த்துக்கிற மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஒரு சர்க்கிள் வந்து வச்சுருப்பேன். பிகாஸ் வந்து யாரை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி நம்புறதுன்றே தெரியாது. சில பேர் தேவைக்காக வந்து பழகுவாங்க, சில பேர் நம்மளால் ஏதாவது அவங்களுக்கு ஆக வேண்டியது இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். பட் நான் காலேஜ் டேஸில் வந்து வச்சுருந்தேன், என் கிளாஸ் ரூமில் உள்ள ஃப்ரெண்ட்ஸில் ஒரு வந்து வச்சுருந்தேன். பட் டீப் கனெக்ஷன் இல்லை, நல்லா பேசிக்கிடுவேன், ஜோக் அடிச்சிக்கிடுவேன், எல்லாம் செய்வேன். பட் டீப்பான ஒரு மிங்கிள் அந்த கனெக்ஷன் வந்துட்டு இல்லை. ஸோ அந்த காலேஜோடையும் முடிஞ்சு போயிடுச்சு. இடையில பார்த்தா எப்படி பார்க்குற சூழ்நிலை இல்லை. பிகாஸ் நான் இங்கேயும் சென்னையிலே மாறி மாறி இருக்கிறனால பார்க்குற சூழ்நிலை வந்துட்டு வராது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அதனால் ஃபேமிலிக்கு என்ன ஒரு இதாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு போய் வெட்டியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு
அதில் ஒரு பங்கை நீங்கள் ஒதுக்கி ஃபேமிலி கொஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் ஹீலிங்காக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும், அதுவும் பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் ஒரு எதுவும் ஒரு சின்ன பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா அதை அந்த டைம்லேயும் வந்து முடிக்க பாருங்கள். அதை வந்து மறைக்கிறது, அதை பொய் சொல்லி மறைக்கிறது, அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் அது நமக்கு பெருசாக போகும். அந்த சின்ன பிரச்சனையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்போவும் ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு வருதுங்கும் போது அதை வந்து நீங்கள் அந்த டைம்லேயே வந்து க்ளியர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு க்ளியர் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா உடனே கொண்டு அதை சரி பண்ண பாருங்கள். அதை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காமல் இல்லை உங்கள் ஃபேமிலிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். உங்கள் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு அதுவுமே ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் அந்த ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் விவரங்கள் வந்து தெரியாது. காலேஜில் யூஜி படிக்கும்போதும் எனக்கு அந்தளவுக்கு ஒன்று தெரியாது. பிஜி படிக்கும்போது ஓரளவு மேனேஜபிளாக தான் இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி நான் சொன்ன மாதிரி வந்து பிஜி நான் வந்து படிக்கலை, ஒரு வருஷம் தான் படித்தேன். அப்போ டிஸ்கன்யூ பண்ணி ஒரு வருஷம் கேப் விட்டுட்டு பிகாஸ் நான் ஃபேமிலியோட போக வேண்டிய சூழ்நிலையாக இருந்துச்சு. எனக்குமே காலேஜும் வந்து அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணிவிட்டு குவிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வந்துட்டு போய் கரஸில் போய் தான் பண்ணி ஓகே நம்ம இது பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக போய் நான் வந்து அதை முடித்தேன். ஓகேவா, முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சென்னையை பற்றி நமக்கு தெரியும். ஸோ நல்ல இதுவும் இருக்குது, கெட்ட இதுவும் வந்து இருக்குது, பட் நம்ம அது லேர்ன் பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பரான ஒரு ஹேபிட் வந்து வந்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிறத விட அந்த சென்னைக்கு போகும்போது தான் எனக்கு அந்த ப்ராப்பரான ஹேபிட்ஸ் வந்து எனக்கு வந்து வந்தது. அந்த சாப்பிட்ற பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், தூங்கி எழுந்துக்கிறது, தூங்குறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு அங்கே போய் தான் வந்து நல்லாவே எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து மாறினது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் எப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊர் தான் ரொம்ப விரும்புவேன், பட் ஊருக்கு ஈக்குவலாக சென்னையும் நான் வந்துட்டு விரும்புவேன். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்துக்கிறங்க. அதே சமயம் ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு படி ரெண்டு படி ஃபேமிலிக்கு வந்து கொடுங்க. ஓகேவா, ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு வந்து இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் வந்து எடுத்துக்கிறங்க, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு எனக்கு இது ஒரு வரம் தான் நான் வந்து சொல்லணும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா பேரண்ட்ஸும் வந்து இப்படி இருப்பாங்களான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ உள்ள பேரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரண்ட்ஸ். நான் இது வந்து ஒரு இதுக்காக வந்து சொல்லலை, ஜஸ்ட் வந்து சொல்லி காட்டுறேன். ஸோ அது நான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. பட் நான் அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் வந்து ஒரு தப்பாக இது பண்ணுறதோ, ஸோ அவங்க நமக்கு செல்லம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்துட்டு இம்ப்ராப்பர் வேயில் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதையுமே நான் ஒரு இதாக எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய விருப்பம் தான். இன்ன வரைக்கும் வீட்டில் ஒரு 90-95% என்னோடய விருப்பம் தான். பிகாஸ் நான் வந்து ஒரு ஃபேமிலி கைண்ட் ஆஃப் பர்சனுங்கிறனால எனக்கு எல்லாமே ஒரு நல்லது கெட்டது தெரியும். ஒரு அட்வைஸ் பண்ணுவேன், ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து இருக்குது. என் தம்பிங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லுவேன், அப்படி இப்படிலாம் வந்து சொல்லி கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு இது எனக்கு வந்துட்டு இருக்குது. அது நிறைவேற்ற இப்போ இருக்குதா இல்லையான்ட எனக்கு வந்து தெரியலை, பட் எனக்கு அது வந்து இருக்குது. அந்த மாதிரி பர்சனாக நானும் ஒரு பர்சன் வந்துட்டு ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பண்ணுறது. தேவையில்லாத நினச்சி இமேஜினேஷன் பண்ணுறது. நம்ம ஒரு இப்போ நமக்கு ஒன்று நடந்துருச்சு, இப்போ நம்ம அதே நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அதை வச்சு நம்ம கற்பனை கட்டுறது. ஓகே, இதை வச்சே நமக்கு இப்படி 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 இப்படிலாம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கட்டுறது. ஸோ அந்த மாதிரியுமே வந்துட்டு எதுவுமே அதை நினைக்காதீங்க. ஸோ அதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலை கிடையாது. நமக்கு வந்துட்டு அந்த இது அந்தோடையும் முடிஞ்சிடும், பாஸ்ட் போயிடும், ஃப்யூச்சர் நம்ம கையில் இல்லை, அது இறைவனோட கையில் இருக்குது, அது எப்படி வேணாலும் வந்து மாறலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் இதை நம்ம பற்றி யோசிக்க தேவையில்லை. சில பேர் நாளெலாம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினைப்பேன், ஃப்யூச்சரில் வந்து இப்படி போயிடுமோ அப்படி போயிருமோ நினைப்பேன். பட் இப்போலாம் நான் அது நினைக்கிறதே கிடையாது. இன்றைக்கிட்டே முடிஞ்சிருச்சா, என்ஜாய் பண்ணமா, ஏதாவது ப்ரோஜனமாக பண்ணமா, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தோமா, யாருக்காவது நல்லது பண்ணுறோமோ இல்லையா, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தோமா, முடிஞ்சால் நல்லது பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஹர்ட் பண்ணாமல் இருந்தோமா, ஸோ அதுதான் என்னோடய ஒரு. ஸோ அந்த ஒரு இது பண்ணமா, அதோடு வந்து முடிஞ்சு நைட் நிம்மதியாக தூங்கணுமா, நாளைக்கு நம்ம எந்திரிப்போமா இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு நாளை நான் பர்டிகுலர் நல்லா என்ஜாய் பண்ணிடுவேன். ஸோ என்ஜாய் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இதாக இருக்கட்டும், என்னோடய செல்ஃபாக இருந்தாலும் நான் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிடுவேன், ஃபேமிலியோட இருந்தாலும் என்ஜாய் பண்ணிக்கிடுவேன். ஸோ நான் டைம் வந்து எப்போவும் வந்து ப்ராப்பரான டைமிங் வந்து நான் பிரிச்சுக்கிடுவேன். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னோடய லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வந்து இருக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா இதுக்கு ஒரு டைமிங், எடிட்டிங்னா இதுக்கு ஒரு டைமிங், கரெக்டாக அந்த டைமிங், சாப்பிட்றது, தூங்குறது, ரிலாக்ஸ் பண்ணுறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த டைரியெலாம் நம்ம வந்து இது பண்ணி வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கிடுவேன். ஸோ ஸ்கெடியூல் போட்டு வச்சு முன்னே டைரி எழுதி அது பழக்கம் அப்படியே ஸ்கெடியூல் போட்டு வைப்பேன். இப்போ எழுதுறது இல்லை, ஏன்னா அது எனக்கு அப்படியே அட்டாச் ஆகி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ அதனால் இந்த ப்ராப்பரான டைமிங்கு எழுந்திக்கிறது, தூங்குறது, சாப்பிட்றது, இந்த வீடியோஸ் வந்து எடுக்கிறது, வேறு அத்தியாவசிய ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இது. ஸோ அதுவுமே டைம் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு திங்ஸ். ஸோ இது மட்டுமே நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70-90% நம்ம லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஹாப்பியாக நமக்கு ரிலாக்ஸிங்காக வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணேன், எனக்கு சேஞ்சஸ் வந்து கிடச்சிச்சு, ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறவங்க கிடையாது, ஒன்றும் இல்லாதவங்கெல்லாம் சோகமாக இருக்கிறவங்க பிரச்சனை இருக்கிறவங்க கிடையாது, ஓகேவா? நம்ம யாரையாவது ஒருத்தனை பார்த்து கணிப்போம் அவங்களோட முகத்தோட இதை வச்சு, பார்த்தா அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் நிறைஞ்சி வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நானும் ஆரம்பத்தில் அப்படிலாம் பார்த்து ஒரு இது பண்ண காலங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் அப்படிலாம் யாரையும் பற்றி நினைக்கிறது கிடையாது. நான் வந்து ஏதாவது அப்படி நினைப்பு வந்தாலும் கூட ஓகே நானாக நினச்சிக்கிறது, நம்மளாம் எதுவும் சொல்லிடக்கூடாது, நாளைக்கு நம்ம ஒன்று நினச்சது வேறு மாதிரி போயிடுச்சு, இந்த நம்மளால் மனசு தாங்க முடியாதுங்கிறதுக்காக நான் இப்போ அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. நம்ம எப்போவுமே நான் என்ன என்னை பற்றி நினைக்கிறது அவ்வளோதான், என்னோடய ஃபேமிலி பற்றி நினைக்கிறது அவ்வளோதான், நம்மளை பற்றி யாராவது நினைக்கிறவங்க அக்கறையாக இருந்தால் அவங்கள பற்றி நினைப்பேன் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அன்வான்ட் திங்கிங், அன்வான்ட் மெம்பர்ஸை பற்றி திங்க் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு இது கிடையாது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப மினிமல் தான். ஸோ எனக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ், தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் மீ. ஸோ நான் எத்தனை வாட்டி கேட்டு கூட அது வந்துட்டு தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் ஃப்ரம் மீ. இது காலேஜ் டைமில் ஸ்கூல் டைம்லாம் எனக்கு அமையலை. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இந்த சென்னையில் போய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கரஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்துட்டு. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இதுதான். பட் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட நான் டச் வந்து லிமிட்டடாக தான் வச்சுருப்பேன், ரொம்ப டீப்பாக வந்து வச்சுருக்க மாட்டேன். ஃபோன் பேசிக்கிடுவேன், சேட்டிங் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்பில் நேரில் போனால் மீட் பண்ணிக்கிடுவேன். ஸோ வீட்டுக்கெலாம் வர்றேங்கும்போது எப்படி சொல்லுவேன், அது நான் வரவிட மாட்டேன், நான் போய் பார்த்துக்குறேன், வீட்டில் வரவிட மாட்டேன். அது ஏன்னா அது வர்ற மாதிரி இந்த சூழ்நிலை வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசீவ் பண்ணுற சூழ்நிலை எனக்கு வந்து இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து ஒரு இதாக இருக்குது, லிமிட்டாக தான் வச்சுக்கிடுவேன், ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து ஓரளவுன்னு இல்லை, ஒரு 90% ஹாப்பி பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கிறதுக்கு வந்து இதுதான் எனக்கு வந்து காரணம், ஓகேவா? நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிங்க, கண்டிப்பாக ஒரு விசிபிள் ட்ராமெட்டிக் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு அந்த ஹேபிட் வைஸில் நல்லாவே உங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் உங்களுக்கு நீங்களே விசிபிளாக வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கருத்து என்னங்கிறது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ எடுக்கும், வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும், நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது பிகாஸ் வீடியோ தொடர்ந்து எடுத்து அந்த கையோடு தான் உங்களுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என்னோடய வாய்ஸும் இப்போ வந்து நல்லா அவன் வந்துருச்சு. ஸோ திரும்ப அதிகமான வீடியோஸ் நான் எடுத்து என்னோடய வாய்ஸை நான் பிரேக் பண்ண விரும்பலை. நான் முன்னாடி போட்டிருப்பேன் இந்த மாதிரி த்ராட்டில் அதிகமாக பேசி பேசி எனக்கு இன்ஃபெக்ஷனாக போயிடுச்சுன்னு. இப்போ தான் எனக்கு நல்லா அந்த கிளியர் அண்ட் கட் வாய்ஸ் வந்து வந்துருக்குது. ஸோ அதை நான் வீணாக்க விரும்பலை. எனக்கு எப்போவுமே என்னோடய வாய்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் என்னோடய வாய்ஸை நல்லா லைக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ ஓகே அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப். கண்டிப்பாக கமெண்ட் என்னங்கிற கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய்.